सुखाराध्या सुखेन उपवासादि रूप काय क्लेशम ज्ञेय स्वरूप नियम निर्बंधादिकं च अंतरेणापि आराध्या அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். சுகாராத்தியானா அம்பாளை பூஜை பண்றதுல ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லையாம். சுகேன ஆராத்தியா ரொம்ப சௌக்கியமாக அவளை பூஜை பண்ணலாம். என்ன எதெல்லாம் என்ன எதனால சுகம்னு சொன்னார் அப்படின்னா, துக்கமான விஷயங்கள் ஏதாவது இருக்கோ அப்படின்னா, உபவாசாதி ரூப காயக்லேசம் அப்படின்னா, நான் வந்து விரதம் இருக்கேன், காயக்லேசம்னா உடலை வருத்திக்க கூடியதான். உபவாசாதி ரூப காயக்லேசம் அப்படின்னா ஏயஸ்வரூப நியம நிர்பந்தாதிகம், இது இப்படிப்பட்டதான தேவதையை இந்தந்த முறையில இப்படிப்பட்ட காரகநிலையாவோட பூஜை பண்ணணும் அப்படிங்கறதான நியமத்தினுடையதான நிர்பந்தங்கள் எல்லாம் இல்லாமல் சுகேன ஆராத்யா அவளை நாம எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சுகாராத்யா சுகேன உபவாசாதி ரூப காயக்லேசம் ஜேயஸ்வரூப நியம நிர்பந்தாதிகம் அந்தரேனாபி ஆராத்யா அப்படின்னு சொல்றார். நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சதாதிகள் எல்லாம் வந்து புராண இதிகாசங்கள் எல்லாம் ஸ்லாபியமா பேசப்பட்டிருக்கேன். புராணத்துல வந்து விஷ்ணு புராணத்துல ஒருத்தன் ஜென்மாவில ஒரு ஏகாதசியாவது உபவாசம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவனுக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கு. காணபத்திய மகாத்மியத்துல என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு சங்கடகர சதுர்த்தியாவது அவன் விரதம் இல்லைன்னா அவனுடையதான பாபங்கள் எல்லாம் மூட்டை கட்டின் வரும்னு சொல்லியிருக்கு. சிவபுராணத்தினுடையதான மகாத்மியத்துல பாத்தீங்கன்னா, ஜென்மாவில ஒரு பிரதோஷத்துலயாவது உபவாசம் இருந்து சாயங்காலம் பிரதோஷ டயத்துல சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடுறவன் எவன் இல்லையோ அவனுக்கு வந்து சிவலோகமே கிடையாது அப்படின்லாம் சொல்றதே இப்ப சாஸ்திரங்கள் எல்லாம் பொய்யா? இல்ல தரிசனத்துல சுகாராத்யான்னு சொல்லி நமக்கு எப்ப சௌகரியப்படுறதோ அப்ப நம்மளால முடிச்சபடி பண்ணிக்கலாமா? இப்ப ஹயக்ரீவர் சொல்றத கேட்கறதா, புராண இதிகாசங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதான காயக்கேதாதிகள் எல்லாம் பண்றதா அப்படிங்கறதான விசாரங்கள் எல்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் அதிகாரி விசேஷத்தினால சொல்லப்பட்டவை, எல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடியதுங்கிறது கிடையாது. சுகாராத்யானா என்ன, யாருக்கு சுகேன ஆராத்யா? அந்த மாதிரியான பக்தியினுடையதான பரிபக்குவத்தை அடைந்தவர்களுக்கு காயக்லேசங்கள் எல்லாம் தேவையில்லை, எந்த விதமான இதுவும் தேவையில்லை. ஆனால் கர்மத்தினுடையதான பரிபாகம் இல்லாமல் கர்மாவினுடையதான துவக்கத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் என்னது, எல்லாத்தையும் பண்ணிதான். ஏன்னா கர்ம க்ஷயம் வரணும்னா இப்படிப்பட்ட புராண இதிகாசோக்தங்களாக இருக்கக்கூடியதான விரத கல்பங்கள் எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். நாமளே நிறைய பார்க்கிறோம், நாயன்மார்களுடையதான வாழ்க்கை வரலாறு, ஆழ்வார்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பர் சுவாமிகளை போல கட்டப்பட்டவர் யாருமே இல்லை, நாவுக்கரசரை போல கஷ்டப்பட்டவர் யாருமே இல்லை, இவர ஞானசம்பந்தர மாதிரி சுகவாதி யாருமே இல்லை. ஞானசம்பந்தர அம்பாள் வந்து அப்படியே குழந்தை மாதிரி தாங்கிட்டு இருந்தான். இந்த பண்ருட்டி பக்கத்துல ரொம்ப அழகான ஒரு ஊர், அதுல ஹஸ்தாளேஸ்வரர்ன்னே பேரு, கையில அவர் தாளம் போடுறாராம், பாட்டு பாடிட்டு தாளம் போடுறார், கை சிவந்து போச்சு. அம்பாள் வந்து ஐயோ குழந்தை கை சிவந்து போச்சுன்னு தங்கத்தினால தாளம் கொடுக்குறானோ, அவர் மாதிரி ஒரு ராஜபோகமா இருந்ததே கிடையாது. அவர் சுகாராத்யா, அவருக்கு சுகாராத்யா, ஏன்னா பல்லக்க தூக்கின்னு வர நாவுக்கர்கள் அவர் பாருங்க, சிவலோக பிராப்தி வரைக்கும் அவர் படாத கஷ்டங்கள் இல்லை. சின்ன வயசுல இருந்தே குழந்தையிலே அவ அப்பா அம்மா தவறி போயிட்டா, அக்கா திலகவதியார், திலகவதியார் வந்து தன்னுடைய கணவனை இழந்த காரணத்தினால இது போறார், தட்டி சுடல்கட்ட ஏறுதல், அப்ப வந்து கையை பிடிச்சிட்டு ஐயோ என்ன விட்டு சரியா விட்டுட்டு போறியே அப்படின்ன உடனே தம்பிக்காகவே அந்த அம்மா என்ன பண்ணா, வாழ்க்கைய வாழறதுன்னு முடிவு பண்ணினா, சிவத்தொண்டு முடிஞ்சிட்டு இந்த பையன் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த அப்பர் இங்கிருந்து சமண மதத்துல போய் சேர்ந்து சமணத்துல எல்லாம் பண்ணிட்டா இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, இந்த அம்மா தெலுங்கவதியா, ஐயோ இந்த மாதிரி நான் அவனுக்காகத்தான் வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கேன், கடைசியில இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு பகவான் வந்து அவன் போகிறதெல்லாம் போகட்டும் அப்படின்னு விட்டார். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஒரு தீரமா தீராத ஒரு வயத்து வலிய ஏற்படுத்தி விட்டுட்டார். ஒன்றும் பண்ண முடியல, தமிழர்களுடையதான் நிலை எல்லாம் வந்து பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கல. அப்புறம் நேரம் என்ன பண்ணார், வேற வழி இல்லாத அவன் அக்கா அவனுடைய பாதத்துல வந்து விழுந்தார். அந்த அம்மா திரு அதிகைன்னு பண்ருட்டி பக்கத்துல அங்க உழவார பணி பண்ணிட்டு இருக்கான்.
வந்து கேட்ட உடனே எனக்கு தெரியாது உள்ள வீரட்டேஸ்வரர் இருக்கார், வீர அட்டகாசேஸ்வரர்னு பேரு, திரிபுர சிம்ஹார மூர்த்தி, நீ அவரை போய் பிரார்த்தனை பண்ணு, அவர் ஏதாவது அனுகிரகம் பண்ணார்னாதான் வந்து எனக்கு முடியாதுடாப்பான்னு சொல்லிட்டான். நேர பகவான் கிட்ட போன பத்து பதிகங்கள் பாடினார். கூற்றாய் இனவார விலக்ககலில் கொடுமை பல செய்தன நான் அறியே. இந்த தவறை வந்து ஏற்றுண்டு ஐயோ நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், தோற்றாதே மயிற்றி நகம்படியே குடலோடு சுடக்கி முடக்கிட அத்தே அதிகே அதிகைகளில வீரட்டான துறை அம்மானேன்னு சொல்லி ஏறத்தாழ ஒரு பத்து பதிகங்கள் பாடுறார். பகவானும் அனுகிரகம் பண்ணி விபூதி கொடுக்குறாரோ திலகவதியார். அதை சாப்பிட்ட உடனே எல்லாம் சரியாயிடுறது. அதுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, சிவத்துண்டு புரிந்து சமணர்களை எல்லாம் போரில் வென்று அவர்களுடையதான பலவிதமான இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமான கட்டம் இல்ல, அந்த தூண்ல கருங்கல் தூண்ல அவரை கட்டி கருட நதியில கூட்டான். அதுல ஒரு பாட்டு பாடினார், பாட்டு பாடி அதுவே படகு மாதிரி வந்து அந்த திருப்பாதிரிப்புலியூர்ல வந்து சேர்ந்தது. அதனாலதான் அந்த திருப்பாதிரிப்புலியூர்ல ஒரு பதிகம் பாடினார். அந்த திருப்பாதிரிப்புலியூர்ல பகவானை பத்தி, பாதிரிப்புலியூர் செழ்நீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனை அப்படின்னு அவர் அதை நோக்கி பாட்டு பாடினார். அப்புறம் எல்லாருமா கொண்டு போய் சுண்ணாம்பு கடவாய்க்குள்ள கூட்டான். பழைய காலத்துல சுண்ணாம்பு ஒதுக்கி வைக்கிற இதுல கொண்டு போய் கூட்டான். அங்க இருந்து இந்த மாதிரி அப்பர் சுவாமிகள் பட்ட கட்டம் இருக்கிறது லோகத்துல யாரும் பட்டிருக்க முடியாது. அப்பளவு சிரமப்பட்டுட்டார், கொஞ்ச நஞ்சமான கட்டம் இல்லை. அவர் வந்து ஈஸ்வரனுடையதான சாந்தித்தத்தை அடைஞ்சவர் தான், ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அடைஞ்சார். ஞானசம்பந்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு துக்கம் கிடையாது, பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மூணு வயசுல இருந்து அம்பாளுடையதான சாந்தித்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார். அதனால எல்லாம் பண்ணார், எல்லாம் முடிஞ்சது, கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணா எவ்வளவு தடுத்து பார்த்தார், முடியல, நேரம் கல்யாணம் பண்ணினாரு. நேர பரமேஸ்வரனுடைய ஐக்கியம், எந்த விதமான சிரமமும் பண்ண நகத்துல அழுக்குப்படாம இருந்துட்டார். நகத்துல அழுக்குப்படாம ஈஸ்வரனுடையதான பிராப்தி அடைஞ்சுட்டார். அப்படி அந்த பக்தியினுடையதான பரிபக்வமான நிலை அடைந்தவர்களுக்கு சுக ஆராத்தியம் இல்லைன்னா என்னன்னா சிரமப்பட்டுதான் எல்லா விதமான, ஏன்னா கர்ம பலன் போகும், இந்த கர்ம பந்தமானது போகிறதுக்காக இவைகள் எல்லாம் பண்ணிட்டான். இவைகள் எல்லாம் சித்த சுத்தின்னு பார்த்தோம். இந்த விரதங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா சித்த சுத்தி ஏற்படுத்துறதுக்காக. இப்ப காய கிளேசாதிகள் எல்லாம் என்னன்னா அந்தந்த அதிகாரிகளுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ஏற்கனவே சுந்தர நகரியில ஒரு ஸ்லோகம் வாசிச்சிருக்கோம், அவித்யானாம் அந்த திமிரமிகர தீப நகரி எடானாம் சைதன்ய ஸ்ருதி மகரந்த ஸ்ருதிசரி தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா ஜென்ம ஜலதோ நிமக்னானாம் தம்சா முரணிப்பு வராகத்திய புரதி அப்படின்னு அதிகாரி வேதங்களுக்கு தகுந்த மாதிரி அம்பாள் அனுகிரகம் பண்றான். ஒருத்தர் என்ன பண்றான்னா, தானே வெளியே போய் அவன் உள்ள மூழ்கினான்னா கூட அவனை கொண்டு வந்து வெளியே விட்டுறான். இன்னும் சில பேர் என்ன பண்றான்னா, படாத வாழ்பட்டு அதுக்கப்புறம் வந்தையா அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஏகப்பட்டதான சோதனைகள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இவனை ஏத்துக்கலாமா வேண்டாமாங்கிறதுலாம் பண்ணி இவ்வளவு சிரமப்படுத்துறான். இதெல்லாம் காரணம் என்னன்னா, அவன் சிரமப்படுத்துறது இல்ல, கர்ம பலன் போகணும், அது எதுக்கான கர்ம பலன் போகணும். அருணகிரிநாதர் படாத கட்டமா எல்லாத்தையும் கட்டப்பட்டு எல்லாம் முடிச்சு, அப்பாடா நான் இனிமே நீ சொல்றத கேட்கறேன்னு சொல்லி முருகன்கிட்ட வந்து சாட்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். உடனே நீ கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லி ஒரு அடி எடுத்து கொடுக்கிறார் முருகன் பெருமான். முத்து அப்படின்னு திருக்குழானது ஏற்படும் முத்தை திருமத்தி திருநகையத்தை. அதே போல ஆழ்வார்களுடையதான சரித்திரத்திலையும் சரி, திருமங்கை ஆழ்வார் அப்படிப்பட்ட திருப்பான ஆழ்வார் இவெல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப்ல ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரன் அனுகிரகத்தை அடைந்தவர். இன்னும் சில பேர் என்னன்னா, பகவானே அவரை நோக்கி போயிட்டா முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கையார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்ல என்ன ஆயிட்டுனா, அவள்லாம் ரேழியில போயிருக்கா, பகவானே அங்க போயிட்டார் மழையில. ஏன் அப்படின்னா, அவளுடையதான பாட்டை கேட்கணுங்கிறதுனால, அவளுடையதான பிரபந்தத்தையும் பாசுரத்தையும் கேட்கணுங்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்ணார், இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மழை பெஞ்சு இருக்கு, முதல்ல ஒருத்தர் போனார் படுத்துட்டு இருந்தார், இன்னொருத்தர் ரெண்டாம் அவர் வந்தார், என்னப்பா யாரு இருந்த ஒருத்தர் படுத்துக்கலாம் அப்படின்னா, ரெண்டு பேர் நிற்கலாம் இல்லையோ, ரெண்டு பேர் உட்காந்துக்கலாமோ இல்லையோ, நானும் உள்ள வரேன்னு அவர் உட்காண்டார். மூணாவதா இன்னொருத்தர் இருந்தார், ரெண்டு பேர் உட்காந்து இருக்கோம்டா, நடந்து நின்னா மூணு பேர் நிற்கலாம்னாரு அவர். இப்போ மூணு பேரும் போனா நாலாவதா யாரோ ஒருத்தர் வந்து நெருக்கிற மாதிரியாக இருக்குது. ரேடியின்னு சொல்லுவான், எல்லாருந்தான் ரேடியா தூய எல்லாம் ஒண்ணு எல்லாம் எல்லாம் தீப்பட்டி செய்யல வந்தாச்சு எல்லாம் ரேடின்னு சொல்லுவான். பழைய காலத்துல நாலு பேர் தாவாரம் இருக்கும், நடுவுல முச்சம் இருக்கும்,
தாவாரத்துக்கு என்னென்ன பக்கம் கூடம் இருக்கும், கூடத்துல ரெண்டு பக்கம் ரூம் இருக்கு, இதெல்லாம் வந்து பழைய காலத்து சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய அந்த நடு முற்றத்தினுடைய மேல் பகுதியை நல்ல உயரமா கட்டிருப்பாங்க. தும்பரந்திரம் அது வாசும்படி அந்த மாதிரி நல்ல அதுதான் அந்த வீட்டுக்கே வந்து நுரையீரல் மாதிரியும் அப்படின்னு சாஸ்திர புத்தகம் சொல்லும். அந்த மாதிரி உயரமாக கொண்டு போகணும். ஏதாவது காத்தானது உள்ள முழுமையாக வந்து போகிறதான், அதனால நுரையீரல் மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இந்த தேழின்னு சொல்லுவாங்க. வாசலுக்கும் இந்த தாழ்வாரத்துக்கும் இடைப்பட்டது அந்த இடைக்கழின்னு சொல்லுவாங்க, அல்லது ரேழின்னு சொல்லுவாங்க. இந்த ரேழியிலதான் இத்தனையும் நடந்துட்டு இருக்கு. பகவானும் கூட வந்து நின்றுட்டார். அதுதான் அன்பே தகழியாய் ஆறுவீரே நெய்யாயின்னு சொல்லி அந்த பாசுரமானது பாடுறோம். அப்ப இவா மூணு பேருல என்ன பண்ணார்னா, சாக்ஷாத் மகாவிஷ்ணு டைரக்டா வந்து அவரே வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போயிட்டார். அறந்தாழ்வாருடைய சரித்திரம் ரொம்ப நாளா எனக்கு இந்த இடத்துல அடிபட்டு இங்க ஒரு பெருமாளுக்கு வந்து இந்த இடத்துல பச்சைகள் கூட சாத்திருப்பா திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் ரொம்ப சாத்திருக்காங்க. என்னதுன்னு எனக்கு தெரியல, சும்மா அழகுக்கு சாத்திருக்கா போட்டு நான் வாசமா நினைச்சிட்டு இருந்தேன். அதை யாருக்கும் கேட்கல. சோஹர்மன் வரும்போது கொஞ்ச நாள் முன்னாடி வேலுமணி கிருஷ்ணன் அவருடைய லெக்சர்ல இருந்து போய் சொன்னார். அது என்னாச்சான்னா, அனந்தாழ்வானுக்கு வந்து ராமானுஜர் வந்து ஒரு பணியிட்டார். திருமலையில வந்து இந்த புஷ்ப கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அது பண்ணாராம். அது இடத்தெல்லாம் நிலத்தெல்லாம் சுத்தம் பண்ணும்பொழுது அந்த அம்மா கர்ப்பிணி, அந்த அனந்தாழ்வானுடைய மனைவி, இவர் வந்து அந்த மண்ணெல்லாம் கடப்பாறையினால வெட்டி புட்டுக்கூடைகளை போட்டு கொடுத்தாராம். அந்த அம்மா போய் கொட்டிட்டு வரணும். அதை பார்த்தாரு பகவான், ஐயோ பாவம் இவ்வளவு சிரமப்படுறாளே, நான் போய் அவளுக்கு ஒத்தாசம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிராமண பையன் வேஷம் போட்டுட்டு நேரம் அனந்தாழ்வான் கிட்ட வந்தாராம். வந்துட்டு, சுவாமி நானும் ஒத்தாசம் பண்றேனே, நீங்க சிரமப்படுறேன், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா, அந்த அம்மாவும் கர்ப்பவதியாக இருக்கா சிரமப்படுறான்னு. ஏண்டாப்பா உனக்கு நாங்க நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, எவ்வளவோ சிரமப்பட்டு ராமானுஜருடையதான ஆக்கிய திறமேற்கு வந்து இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு நாங்க சந்தோஷப்படுறோம். எங்களுடைய பாக்கியத்துல நீ வந்து பங்கு போட்டுக்கலான்னு பாக்குறியா, நீ இதெல்லாம் உங்களுக்கு வரவேண்டாம் போ அப்படின்னு சொல்றோம். இது என்னடா பண்றதுன்னு பார்த்தா நேரம் அந்த அம்மாட்ட போனாராம். இந்த அம்மாட்ட போய், அம்மா நீ ரொம்ப சிரமப்படுறீங்க, நான் வந்து உங்களுக்கு பதில் நான் முட்டுக்கூடிய எடுத்து போய் கொட்டிட்டு வரட்டவா அப்படின்னாராம். அந்த அம்மாவுக்கு அவன் சரீரம் கிளேசத்தினால ஒண்ணு பண்ணுவோம், எங்க ஆத்துக்காரர்கிட்ட இருந்து புத்துக்கூடிய நான் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். ஆஹா சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு அனந்தாழ்வான் ஏன்னா இப்ப திடீர்னு வேகமா வர ஆரம்பிச்சுட்டாளே, ரொம்ப சுருக்க வர ஆரம்பிச்சுட்டாளே ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அந்த அம்மாவை பார்த்து கேட்டார், என்ன அது அப்படின்னு. அந்த அம்மா உண்மையை சொல்லிவிட்டா. உடனே என்னடா இது, எங்களை ஏமாத்தி எங்களுக்கு இருக்கக்கூடியதான பாக்கியத்தை பறிக்க பார்த்தையான்னு சொல்லி அவர் ஓடினவரை என்ன பண்ணாரா, கையில வச்சுட்டு இருக்கிற கடப்பாறையை தூக்கி அடிச்சாராம். அது வந்து அவருடைய முகவாய் கட்டையில பட்டுவிட்டான். மறுநாள் காலத்துல அர்த்தங்கர் சுவாமி கதவு திறந்து பார்க்கும்போது வெங்கடேச பெருமாளுடையதான முகவாய் கட்டையில இருந்து ரத்தம் வழிஞ்சிருந்ததுதான். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திருமண் காப்பு பண்ணக்கூடியதான அந்த இதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி, இன்னமும் அந்த துவாரத்துல வந்து அந்த கடப்பாறை இருக்கு அப்படின்னு சொல்றா. நான் பார்த்ததில்ல, நீங்க யாராவது பார்த்துருக்கோ ரொம்ப தெரியல. அந்த திருவிதை வெங்கடேச பெருமானுடையதான கோபுரம் இதுல அனந்தாழ்வான் கடப்பாறை அப்படின்னு வச்சிருக்காளாம். எதுக்குன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அவ்வளவு சிரமப்படுறாரு பகவான், சிரமப்படுறாரு இவாளுக்காக பகவான் சிரமப்படக்கூடியதான சூழ்நிலை. அப்ப சுகே சுகேன ஆராத்தியா யாருக்குன்னா, எதுவுமே வேண்டாம், எவ்வளோ எல்லா விதமான சிரமத்தையும் ஒரு இடத்துல ஒரு லெக்சர்ல சொன்னார் சார். நம்மளாம் இந்த மார்க்கண்டேயருடைய சரித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கோம். 16 வயசு அவன் போய் ஈஸ்வரனை கட்டி பிடிச்சிருந்தான். உடனே பகவான் என்ன பண்ணார்னா, அந்த லிங்கத்துல இருந்து ஆவிர்வவிச்சு காலனை சம்ஹாரம் பண்ணார். காலசம்ஹார மூர்த்தியாக இத வந்து ஒருத்தர் ஒரு சொற்பொழிவுல இந்த புராணத்தை பத்தி சொன்னார். ஒரு யமனானவன் ஒரு சிவபக்தரை குடிக்கிறதுக்கு போயிருக்கான். இந்த சிவபக்தர், ஏண்டா உனக்கு வந்து ஞாபகம் இல்லையா, ஏற்கனவே மார்க்கண்டேயனை குடிக்க போய் உதவாங்கினியா, அது ஞாபகம் இல்லையா, நான் பெரிய சிவபக்தன், என்கிட்ட நீ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். நான் பெரிய ஞானி, சிவனை வந்து நான் அடையிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன், என்னை வந்து நீ அழிச்சுட்டுலாம் போக முடியாது அது. அவன் சிரிச்சுட்டு, நீ ஞானியே இல்லடா அப்படின்னு சொன்னான். உடனே அவருக்கு கோபம் வந்துட்டு, என்ன நீ ஞானியே இல்லைங்கிற அப்படின்னு கேட்டாரா அவர். ஆமா அப்படின்னு சொல்ற, நீங்க யாரும் இல்லை,
ஏன் எப்படி சொல்ற ஞானி இல்லைன்னு? இப்ப ஏதோ ஒரு கதை சொன்னீங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னா, ஆமா நீதான் மார்க்கெட்டை ஏதாவது பிடிக்கிறதுக்கு போனியோ இல்லையா, போயிட்டு எட்டி உதச்சார உன்னை கம்மாரம் பண்ணது நினைவு இல்லையா அப்படின்னா, இப்படி சொல்றதுனாலயே நீ ஞானி இல்லை அப்படின்னு அவர் யமன். என்ன எனக்கு புரியல அப்படின்னா, நீ உட்கார் அப்படின்னு சொல்லி அசட்டுத்தனம் பண்ணாத, இதெல்லாம் நான் பர்பஸ்ஃபுல்லா பண்ணது அப்படின்னா யமன். ஏன் அப்படின்னு கேட்டா, முன்பொரு காலத்துல பரமேஸ்வரனுடையதான திருவடியையும் திருமுடியையும் பார்க்கறதுக்காக பிரம்மாவும் விஷ்ணுவும் ட்ரை பண்ணா அவளால முடியல. அன்னைக்கு நான் யோசிச்சேன், பகவானுடைய திருவடியை நாம பார்க்க வேண்டாமா அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, எனக்கு சர்வ நிச்சயமா தெரியும் மார்க்கண்டையன பகவான் காப்பாத்த போறாருன்னு. அப்ப என்ன பண்ணேன்னா, அந்த சிச்சுவேஷனை எனக்கு சாதகமா எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டேன். நேர போட்டேன் அந்த திருவடியை மேல பதிச்சது பாருங்க. திருமாலால கண்டுபிடிக்க முடியாததான ஒரு திருவடிய என்னுடைய மார்புகளை ஏத்துக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஏற்பட்டதுக்கான, இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? இத போய் நீ சரியா புரிஞ்சுக்காம எனக்கென்னமோ ஒண்ணும் தெரியாது, எனக்கு தெரியாதா மார்க்கண்டேயனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு பகவான் வருவார்னு எனக்கு தெரியாதா, அவர் பெரிய சிவபக்தர்னு எனக்கு தெரியாதா, அவர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணும் போதே இப்படிப்பட்ட சிரஞ்சீவியை பகவான் அனுகிரகம் பண்ணாரு எனக்கு தெரியாதா, இவ்வளவு தெரிஞ்சிருந்த நான் எதுக்கு போனேன் அப்படின்னா, பகவானுடைய திருவடியை நாம பார்க்கணும். இந்த திருவடியினுடையதான ஸ்பரிஷ தீட்சை நமக்கு ஏற்படணுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து எக்ஸ்பிளாய்ட், எனக்கு சாதகமா எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் பண்ணினேன். இப்ப தெரியுதா அப்படின்னு நானா யானை உடனே எவனுக்கு நமஸ்காரம் பண்ணி என்ன மன்னிச்சுக்கோங்கோ, நான் இப்போ சரீரத்தை தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னா, நீ இதை கேட்டதுனாலேயே உனக்கு பாபம் போயிடுச்சு, அதனால நீ மேலும் கொஞ்ச நாள் தபஸ் பண்ணி சிவலோக பிராப்தி அடையன்னு சொல்லி யமன் அனுகிரகம் பண்ணிட்டு போனதாக ஒரு சொற்பொழிவாளர் சொன்னேன். எதுக்குன்னா, நாம நினைச்சுட்டு இருக்கோம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம், அதுக்கு உள்ள இவ்வளவு பெரியதான அர்த்தங்கள் எல்லாம் இருக்குங்கிறது தெரியாது. அப்படி பகவான் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு இடத்துல ரொம்ப சுகமாக கொடுத்துடுறாரு. வாஸ்துவமா எப்பேற்பட்டதான பாக்கியம் பாருங்க, நாம நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப பகவானுக்கும் தெரியாதா தாரசிம்மாரத்தினுடையதான தாத்பரியம் என்ன அப்படின்னா, யமனுடையதான இன்டென்ஷன் அவருக்கும் தெரிஞ்சிருக்குமே, சரி அவனுக்கு அனுகிரகம் பண்றதுன்னு முடிவு பண்ணாங்க. இது ராமருடையதான பாததுவியினால எப்படி அகல்யா சாப விமோசனத்தை பெற்றாலோ, அப்ப யமனுக்கும் வந்து அந்த திருவடி தீட்சியானது பண்ணணும் அப்படிங்கறதாக பகவான் நினைச்சிருக்கலாமே, அந்த மாதிரியான ஒரு அனுகிரகத்தை பண்ணி வச்சார். அதே போல சில இடங்கள்ல பகவான் தானாகவே நீ நேசிக்கிறார்த்தே சொல்லிட்டு இருக்க, அவர் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க கூப்பிடணுமா கூப்பிடலையாங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். கஜேந்திர மோக்ஷம் கேள்விப்பட்டிருப்பேன், கஜேந்திர மோக்ஷத்துல யானை ஆதி மூலமே கத்துக்குதுன்னு சொல்றான். யானை எங்கேயாவது ஆதி மூலமே கத்துமோ? யானை ஆதி மூலமே கத்துமோ? யானை பிளிரத்தான் செய்யும், எந்த யானையாக இருந்தாலும் அது பிளிரத்தான் செய்யும். அந்த பிளிரல் அப்படிங்கறது முக்கியம் இல்ல, யார நினைச்சிருந்து அது பிளிரதோ, அதனால்தான் ஜப்போ ஜல்பகா பகவத்பாதாள் சொல்லுவார் சௌந்தரி நகரில, நீ என்ன பேசுறேங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல, எந்த இன்டென்ஷனோட நீ பேச, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அது விடுவதாக இருந்ததுன்னா கூட அவர் காதல ஆதி மூலமே உள்ளது, யாருடைய காதல? மகாவிஷ்ணுடைய காதல. ஆனா ஒளி வந்தார், எல்லா யானை பிளிரும் போது ஒருவர அந்த பிளிரலுக்கு கீழே இருக்கக்கூடியது என்னன்னா பகவத் சாட்சா, அவரை கூப்பிடக்கூடியதான ஒரு தன்மை, அது பகவானுக்கு தெரியும். அதனால்தான் அவருக்கு எப்படி உணர்ந்திருக்கிறது ஆதி மூலமே உள்ளது. இது யானை பிளிர்வதாக இருந்ததுன்னா கூட அவருக்கு எப்படி உழுந்தது? ஆதி மூலமே உழுது. அதான் நான் சொல்லுவேன், இந்த மொழி எல்லாம் வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் செம்பட போடாதிக்கும், மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கடவுள். கடவுள் தமிழ்ல கூப்பிட்டாதான் வருவார், சம்ஸ்கிருதத்துல கூப்பிட்டாதான் வருவார், தெலுங்குல கூப்பிட்டாதான் வருவார். அர்த்திகாதிக்கும் கூப்பிடவே வேண்டாம், வெறும்னா ஓன்னு கத்தினாலே வந்துருவார். யானை எழுதிது ஆதி மூலமே, தமிழ்ல பேசிட்டா இங்கிலீஷ்ல பேசிட்டா சம்ஸ்கிருதத்துல பேசிட்டா கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? கஜேந்திர மோக்ஷத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு மணிவாசக பெருந்தகையினுடையதான இதுல சொல்லுவார், ஒரு எலி என்ன பண்ணிட்டான், விளக்கு திரிய தூண்டி விட்டுதான், அதனுடைய மூக்கு சுட்டுடுத்துங்கிற காரணத்தினால பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணான். இப்ப அது என்ன தமிழ்ல பேசிட்டா தெலுங்குல பேசிட்டா, இதெல்லாம் அசட்டுத்தனமான சமாச்சாரம். மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பகவான், மொழிகளை எல்லாம் கடந்தவன் பகவான். நம்மளுடைய இன்டென்ஷன் தான் அங்க வேணுமே தவிர,
இவர் சமஸ்கிருதத்துல கூப்பிட்டா வருவார், இங்கிலீஷ்ல கூப்பிட்டா வரமாட்டார், தமிழ்ல கூப்பிட்டா வரமாட்டாருங்கிறதெல்லாம் அதற்கு பாஷைங்கிறது மொழிங்கிறது ஒலிதான் மொழி. இப்ப கிளீன் சொல்றோம், கிளீன் சமஸ்கிருதமா தமிழான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன், கிளீன் அப்படின்னு ஒரு வீஜாட்சரம் சொல்றோம். கிளீன்ங்கிற வீஜாட்சரம் சமஸ்கிருதமா தமிழான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம், இங்க தமிழா சமஸ்கிருதமாங்கிறது விசாரம் இல்லை, அந்த ஒலியில என்ன மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமே இருக்கு. இவைகள் எல்லாம் என்ன ஆயிடும்னா தேவையற்றதான சண்டைகளுக்கு காரணமாக அமையுமே தவிர சாட்சாத்காரத்துக்கு காரணமாக அமையவே அமையாது. அப்ப சுகேன ஆராத்தியாங்கிறது என்னன்னா இவ்வளவு தூரம் சிரமமே பட வேண்டாம், பகவான் கீதையில சொன்ன மாதிரி சர்வ தர்மம் பரித்தியஜ்ய வாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேஜோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜ. இது எல்லாருக்கும் இல்ல, யார் யாரெல்லாம் முடியாதவா இருக்காளோ அவாடு கடைசியில தான் அந்த ஆப்ஷன். நீ என்ன பண்ணுன்னா அதனால எல்லாரும் இனிமேல இருந்து நாளில இருந்து சத்தியாந்திரம் பண்ண வேண்டாம், பகவானே சொல்லிட்டார் சர்வ தர்மான் பரித்தியஜ மா வேகம் சரணம் ரஜன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் உங்க காலம் முடிச்சுட்டா பிரயோஜனம் இல்லை. அதிகாரி விசேஷத்தினால் அதனுடைய தன்மையினால முதல்ல வாத்தியார் வேடிக்கையா சொல்லுவார், முதலடி சத்தியாந்திரத்துக்கு விழுந்துட்டான் அப்படின்வார். ஏதாவது சொன்னோம்னா என்ன ஆகும்னா சத்தியாந்திரம் வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிச்சுவோம், கட்டாயம் பண்ணியாகணும். எல்லாருமே எல்லா விதமான இதுவும் அடிப்படையில அது சத்திய அனுஷ்டானங்கள், நம்மளுடையதான தர்மம், நம்மளுடைய டியூட்டியிலிருந்து நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார், இங்க கர்ம பூமி, இந்த கர்ம பூமியில நாம கர்மா பண்றதுக்கு தான் வந்திருக்கோம், இந்த கர்மாவிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. எப்படிப்பட்ட கர்மாவை பண்ணோம், வேதவிகிதமான கர்மாக்களை பண்ணோம், நமக்கென்று விதிக்கப்பட்டதான கர்மாக்களை பண்ணும், நமக்கு எது எதுலாம் டியூட்டியோ அது மாதிரி பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் வாத்தியார், இது எப்படிப்பட்டதுன்னா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு உள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கத்தி கபடாவெல்லாம் பார்த்துட்டு சார் எனக்கு வேண்டாம் ஆபரேஷன்லாம் வேண்டாம் என்ன விட்டுடுக்கோன்னு சொன்னா டாக்டர் விடுவாரோ, என்ன பண்ணுவ தரத்திக்கா டாக்டர் கொஞ்சம் கூட்டப்பா இன்னும் கொஞ்சம் ஒரு டோஸ் ஏற்று இந்த மனுஷன் இன்னும் வந்து மயக்கம் வரல போல இருக்கு, அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி அறுத்துக்குவார். அதனால நீர் வாண்டான்னு சொல்றதுக்கு அங்க இடமே இல்லை. அது போலதான் கர்மபூமி, நம்ம கர்மபூமிங்கிறது ஆபரேஷன் சென்டர் மாதிரி, இது உள்ள வந்துட்டோம் நாம போட்டா நமக்கு விதிக்கப்பட்டதாக கர்மாக்கள் லவ லேச கூட விசக்காம பண்ணியே ஆகணும். நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள்ல இருந்து நாம என்னென்ன மாறவே முடியாது. அது கடைசி பட்சமாக இவைகளெல்லாம் தெளிஞ்சு கடைசியில அடதா நான் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அருணகிரிநாதர் மாதிரி விடரா பார்ப்போம் கடைசியில அப்படி விழுந்தவனுக்கு தெரிப்போம் அப்படின்னு அனுகிரகம். எப்படி வந்து கந்தபுராணத்துல சூரபகவன் கடைசியில வந்து அவனோட இவர்கிட்ட முருகன்கிட்ட வந்து விழுந்த உடனே சரி தொலைகள் போடான்னு சொல்லி மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி கொண்டு வந்துட்டாரோ, எப்படி வந்து மகிஷாசுரனானவன் அம்பாளை நோக்கி சண்டை போடும்பொழுது அவனுக்கும் அனுகிரகத்தை பண்ணாலும் அதை போல எல்லாம் பண்ணினாலும் கடைசியில என்ன பண்ணுவான் அனுகிரகத்தை பண்ணுவான். அவனுக்கு தான் சர்வ தர்மம் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. அவன் ஏற்கனவே தர்மங்கள் எல்லாம் உச்சித்தான், ஆனாலும் அவனுடைய புண்ணிய பரிபாகத்தினால அந்த ஒரு நிலைய பகவான் கொடுப்பார். அவளுக்கு தானே தேவை, அவளுக்கு எல்லாம் சுகேன ஆராதனை, அவள்லாம் சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்கு. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், எல்லாருக்கும் ஜீவன் சிவலிங்கமாக தெரியாது. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவார். எத்தனை பேருக்கு தெரியும், நம்மளுடையதான சரீரமாக இருக்கக்கூடிய அந்தர்யாமியாகத்தான் ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு யாரும் தெரியும்னா அந்த ஒரு நிலை ஏற்பட்டவனுக்கு சுகேன ஆராத்தியா. அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம், அபிராமி பட்டர் வந்து பெருசா பூஜை எல்லாம் பண்ணினாரான்னு நமக்கு தெரியாது, ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அவருக்காக அம்பாள் பிரத்யட்சமான. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சுகேன ஆராத்தியா. நாமெல்லாம் என்ன பண்ணோம்னா சிரமப்பட்டு தான் நல்ல கணக்கு நல்லா தெரிஞ்சவனுக்கு என்னது ஈஸியா இருக்கும், கணக்கெல்லாம் கொஞ்சம் கணக்கு 20க்கு மேல என்ன வராதுன்னு வச்சுக்கோங்க, அவள்லாம் என்ன பண்ணதான் சிரமப்பட்டுதான் பண்ண. அந்த அதிகாரியினுடைய பேதத்தினால இங்க உபவாசாதிகள் எல்லாம் அப்ப வாண்டாமான்னு கேட்டா கட்டாயம் வேணும். அதிகாரி பேதத்தினால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம தெய்வம். அதே போல சுகேன ஆராத்யா சுகாராத்யா உபவாசாதி ரூப காய கிளேசம் வினா
தேயஸ்வரூப நியம நிர்பந்தாதிகம் ஜபினா அந்தரேனாத்யாராத்யா, மானசீகமாக அம்பாளை பிரார்த்தனை பண்ணினாலே எல்லா விதமான பலன்களும் கிடைச்சிரும் அப்படிங்கறதுனாலதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கேன். பகவத்பாதாவில் எழுதியிருக்கா மந்திர மாதிரிதாஸ்தவம், கல்லோரோ லலிதாமிருதாப்தி நகரி மத்தியே விராஜன்மணி தீபே கல்பக வாட்டிகா பரிவத்தை காதம்ப வாட்டிகளே. இது வந்து அம்பாளுடையதான பஞ்சதசாட்சரியினுடையதான தாரம். அதனுடைய முதல் எழுத்தெல்லாம் எழுத்துன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ வித்யா பஞ்சதசாட்சரி. இப்ப அம்பாளை என்ன பண்றான்னா அது மானச பூஜா, மானசீகமாகவே அந்த மாதிரியான திறமை நமக்கு இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளேயே கொண்டு வர முடியும். பூசலார் நாயனார் பண்ண மாதிரி நின்ற ஊர் பூசல் அன்பர் நெடுது நாள் நினைந்து செய்த நன்றி நீர் ஆலயத்து நாளை நாம் கூடுவோம். பூசலார் நாயனார் செங்கல்லோ மணலோ சிமெண்டோ வாங்கல, மனசுக்குள்ளேயே அத்திவாரத்திலேருந்து ஆரம்பிச்சு பெரிய கோயில் கட்டியிருக்கார். திருநின்ற ஊர்ல இருக்கக்கூடியதான மாசிலாமணீஸ்வரர் அந்த சுவாமி வந்து யாரால கட்டப்பட்டவர்? பூசலார் நாயனாரால. பைசா எதுவும் கிடையாது, மானசீகமாகவே பட்டார். அப்படிப்பட்ட தன்மை உடையவாளுக்கு சுகேன ஆராத்யா. நாம எல்லாம் அதுக்கான சிரமங்கள் எல்லாம் பட்டுதான் ஆகணும்.